கையில் வச்சுக்கிறது வந்து வைப்பர், இது கோப்ரா. இது வந்து மெயில். இப்போ நான் அந்த பாம்பை தொட்டு இருக்கேன், இதனால எவ்வளோ எண்ணெய் தடவி விட்ட மாதிரி வரவேன்னு இருக்குங்களே. இதை வந்து நம்ம கையில் அப்படியே இருக்க மாட்டேன்னா, அப்படியே ஆக மாட்டேன்னா கண்டிப்பாக ஆகும். அது பாம்போட பாடியில் இருக்குது. அதனால தான் அந்த பாம்பு மோஸ்ட்டாக நைட்டில் வெளியில் வரும், பகலில் வெளியில் வராது. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சோம்னா அந்த பாம்பு இறந்து போயிடும். நம்மளோட ஹீட்டை இது தாங்காது. கிங்கோபராக அடுத்த பாம்பு இது தான் இந்தியாவுக்குள்ளே ரசத்தண்ணி. பாம்புலேருந்து விஷயம் எடுப்பாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்றத கவனிக்கணும். மேலே கப்பு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இன்னைக்கு விஷயம் எடுக்கிற பாம்போட பேர் வந்து கட்டு விரிய. அது வந்து ஸ்கின்னு உரிக்கிற ஸ்டேஜில் இருக்கு, அதனால அந்த கலரில் இருக்கு ஸ்கின். அது உரிச்சிருச்சுன்னா 5 வருஷத்து பாம்பு சார். இன்னைக்கு விஷம் எடுத்துடுறதுக்கோசம் அடையாளம் நம்ம பெருசா நகம் வளர்ந்துட்டா வெட்டம் பாத்தீங்களா, அது மாதிரி அது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கின் உரியுமா அது மறைஞ்சிடும். பாம்பை மேல கடிக்க விடுவாங்க. இந்த கிளாஸுக்கு ஓரத்தில் கவனிச்சுனா நல்லா பார்க்கலாம். ஸ்மால் ட்ராப்பா, சின்ன ட்ராப்பா இறங்கும். இறங்குது தெரிதுங்களா, ஸ்மால் ட்ராப் வருது தெரிதுங்களா. என்ன கவனிச்சினா கண்டிப்பா அதை பார்க்க மாட்டீங்க, அதை கவனிங்க. இறங்கிடுச்சு. இப்போ இந்த பாம்புல விஷம் எடுத்துட்டாங்க, இதோட அடுத்த வாரம்தான் விஷம் எடுப்பாங்க. விஷம் எடுத்துட்டா அந்த பாம்புக்கு விஷம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அப்படின்ற செகண்ட்ல வந்துடும் புது விஷம். புரியுதுங்களா, பாம்புக்கு பல்லுல விஷம் கிடையாது. அந்த பல்லுக்கு பக்கத்துல இருக்கிற விஷ பேக்ல இருந்தா அந்த விஷம் அந்த பல்லு மூலியமா நம்ம பாடியில இன்ஜெக்ட் பண்ணும். அந்த பாம்போட பல்லுக்கு முனையில பாத்தீங்கன்னா ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸ்ல நம்ம பாடிக்குள்ள அந்த விஷத்தை அடிச்சிடும். அதுக்கு எச்சில் மாதிரி அதுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும், புது விஷம் ரெடி ஆகும். அப்ப நீங்க கண்டினியூஸா எடுக்கலாமே, ஏன் வாரத்துல ஒரு முறை எடுக்கிறீங்க? பாம்போட பல்லு உடஞ்சிட்டா அது விலை முடிக்க முடியாத பொருள், உடஞ்சிட்டா அதை சரிப்படுத்திக்க முடியாது. பாம்பால் உடஞ்சது உடஞ்சது தான், அது வளராது மறுபடியும். அதனால வாரத்தில் ஒரு முறை. இந்த பாம்போட விஷம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாம்பு கடிக்கு மருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பாம்பு கடிக்கு, அதுக்கு அடுத்தது கேன்சர், தலைவலி ஜுரம் மாத்திரை. நம்ம ரத்தம் கட்டிட்டா அதை கரைக்கிறதுக்கு, ரத்தம் ப்ளீடிங் ஆகிட்டுனா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இவ்வளோ விஷயத்துக்கு அந்த பாம்போட விஷம் மிக்ஸ் ஆகுது. இப்போ தண்ணி மாதிரி இறங்கிச்சு பார்த்தீங்கன்னா லிக்விடா, இது நீங்க பார்த்தீங்கன்னா ஷெடியில் ஒரு 20 பாம்புல இருந்து விஷம் எடுக்க அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 20 பாம்போட விஷத்தை ஸ்டோரேஜ் பண்ணி ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே லேபில் எடுத்து மாதிரி கொடுத்துருவோம். லேபில் கொடுத்த உடனே அந்த தண்ணியாக இருக்கிறத மாற்றிடுவாங்க கலர். என்ன கலரில் மாறினாங்கன்னா வெள்ளை கலராக மாற்றிடுவாங்க. வெள்ளை கலராக மாற்றுற விஷத்தை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்போம். பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனி வருவாங்க, விஷம் சேல் பண்ணி வாங்கிட்டு போக அவங்க வருவாங்க. இந்த 4 பாம்போட விஷத்தை குறிப்பிட்ட லிமிட்டில் மிக்ஸ் பண்ணி குதிரையோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. குதிரையோட பாடியை 1 மாதம் வரையும் கண்காணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குதிரையோட ரத்தத்தை எடுத்து ஆன்டிபயோட்டிக் பிரிப்பாங்க. பாம்பு கடிக்கு, கேன்சருக்கு, இவ்வளோ விஷயத்துக்கு மெடிசன் ரெடி ஆகும். ஓகேங்களா, 44 வருஷமாக செஞ்சுட்டு வரும். என்னோட தலைமுறையில் 3வது தலைமுறை செஞ்சுட்டேன், 4வது தலைமுறை நானும் பாம்பு பிடிக்க வந்தேன். புரியுதுங்களா, என்னோட நேம் வந்து இருளர்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாமே இருளர்தான். பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா, வெளிநாட்டில் பைத்தானை பிடிக்க முடியலன்றதுக்கோசம் இங்கே இருந்துட்டு போனாங்க. வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 ஸ்னேக் கேச்சர்ஸ் ஆடுறாங்கன்னா நான் ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வர்றாங்க. புரியுதுங்களா, எங்களுக்கு படிப்பு கிடையாது, என்னோட ரத்தத்தில் ஒன்றா ஒரே தோல்வி. புரியுதுங்களா, வேற உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்கா பாம்பை பற்றி? இப்போ இதனோட தொடர்ச்சியை நம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.